திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சிக்கு எதிராகவும் இருக்கிறாங்க. நம்மளுடைய இந்து கடவுள்களுக்கு எதிராகவும் இருக்கிறாங்க. நம்மளுடைய வழிபாட்டு முறைக்கு எதிராகவும் இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம எதற்காக வேல் யாத்திரை நடத்த வேண்டியது இருந்தது. தமிழ் கடவுள், முருக கடவுள், நம்ம எல்லாருமே காலையில எந்திரிச்ச உடனே என்ன கேட்கிறோம்? கந்த சஷ்டி கவசம் கேட்கிறோம். அந்த கந்த சஷ்டி கவசத்தை அறுவருக்க தகைய வகையில ஒரு கயவர் கூட்டம், அந்த கருப்பர் கூட்டம் அதை வந்து திரித்து வெளியிட்டிருந்தாங்க. எந்த அரசியல் கட்சியும் அதை கண்டிக்கல, எந்த அரசியல் கட்சியும் கண்டிக்கல. முதல் முதலா அவர் கண்டித்து அறிக்கை விட்டது பாரதிய ஜனதா கட்சி தான். அறிக்கை விட்டதோட நம்ம நினைக்கல, அறிக்கை விட்டதோட நினைக்கல, நம்ம நினைக்கல. அந்த கயவர்கள், அந்த கருப்பர் கூட்டம், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நாம் அனைவரும் நம்மளுடைய வீடுகளிலேயே விளக்கு அதாவது வேல் பூஜை செஞ்சோம். நம்மளுடைய வீடுகளிலே வேல் பூஜை செஞ்சோம். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் அந்த வேல் பூஜையில கலந்து கொண்டு அந்த கருப்பர் கூட்டம் கயவர் கூட்டத்திற்கு தக்க பாடத்தை புகட்டினார்கள். அதனாலதான் நம்ம வெற்றி வேல் யாத்திரை தமிழகம் முழுவதும் நடத்தி முருக பக்தர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் விதமாக இந்த வெற்றி வேல் யாத்திரை நாம் நடத்தி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றோம். நமக்கு தமிழகம் பொதுமக்கள், இளைஞர்கள், முருக பக்தர்கள், ஆன்மீக பெரியோர்கள் அத்தனை பேரும் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய பதிலடியாக தக்க பதிலடியை கொடுத்தது இந்த காவி கூட்டம். அவர்களை ஓட ஓட்ட விரட்டியது அவர்களை வருகிற நாட்களிலும் ஓட ஓட விரட்டும் என்பது எந்தவித மையமும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ஸ்டாலின் ஓட ஆரம்பிச்சார். எங்க கட்சியிலையும் 1 கோடி இந்துக்கள் இருக்கு போய் சொல்றார். பொய்தா? ஏன் போய் சொல்றாரு? இந்துக்கள் ஒன்று திரள்கிறார்கள், இந்துக்கள் ஒற்றுமையாகிறாங்க, அதனால நாம பொய் சொல்லணும்னு நினைக்கிறார். அப்படி பொய் சொல்லி ஒரு நாடகம் போட்டார். எங்க போட்டாரு? தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று தேவரையா அவர்களுடைய சமாதி. அது வந்து சமாதி அல்ல, கோயில், சித்த பீடம். அந்த இடத்துக்கு ஓட்டுக்காக போறாரு ஸ்டாலின். ஆனா ஓட்டுக்காக போனாலும் கூட அந்த இடத்தினுடைய மரபு, அந்த இடத்தினுடைய கலாச்சாரம், அந்த இடத்தினுடைய பண்பை மதிக்கணும். அவர் ஏன் ஓட்டுக்காக போனாருன்றதை காட்டி கொடுத்துருச்சு. அங்கே போன உடனே அங்கே கொடுக்குறாங்க திருநீர். அந்த திருநீரை அப்படியே தூக்கி போட்டு ஒட்டுமொத்த தேவரையா வழிபடுபவர்களுடைய மனதையும் புண்படுத்தியது ஸ்டாலின் அவர்கள். ஒட்டுமொத்த இந்துக்களையும் புண்படுத்தியது ஸ்டாலின் அவர்கள். அதுக்காக இப்ப என்ன பண்றாரு? விவேகானந்தரை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி பயம் வந்திருக்கிறது பாருங்க. அவருடைய பேரன் போய் பிள்ளையார் சிலைய கோச்சரம் வைக்கிறார். அது ஒரு நாடகம். அதை போட்டோ எடுத்து ட்விட்டர்ல போடுறாங்க. அது கேட்டா எங்களுக்கு தெரியாம வச்சுக்கன்னு சொல்றாங்க. கோயிலுக்கு போறாங்க, பரிவட்டம் கட்டிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், எதற்காக இந்த இரட்டை நிலைப்பாடு எல்லா விஷயத்திலையும் எடுக்கிறீங்க? என்னுடைய கடவுளை கும்பிடுற விஷயத்திலும் இரட்டை நிலைப்பாடு, என்னுடைய விவசாயிகளுடைய விஷயத்திலும் இரட்டை நிலைப்பாடு, என்னுடைய பட்டியலின மாணவர்களுடைய படிப்பிலும் இரட்டை நிலைப்பாடு, ஏமாற்று போக்கு. எதற்காக இந்த ஏமாற்று போக்கு செய்யாதீர்கள் ஸ்டாலின் அவர்களே? உங்கள் இரட்டை நிலைப்பாட்டால தான், உங்கள் தந்தையாருடைய இரட்டை நிலைப்பாட்டால் என்னுடைய சொந்தங்கள் 500,000 பேர் அங்கு கொத்து கொத்தாக தன்னுடைய உயிரை இழந்தது. நீங்கள் செய்த படுகொலை அதற்கு நிச்சயமாக தமிழகம் பொதுமக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி திமுகவும் ஊழலையும் பிரிக்க முடியாதோ, எப்படி திமுகவையும் கமிஷனையும் பிரிக்க முடியாதோ, அப்படிதான் திமுகவும் இப்பொழுது இரட்டை நிலையும் பிரிக்க முடியாது. காலையில் ஒன்று பேசுவாங்க, சாயந்தரம் ஒன்று பேசுவாங்க. அவர்கள்ட்ட ஒரு ஸ்டேபிள் மைண்ட் கிடையாது, ஒரு நிலையான புத்தி கிடையாது. அப்படி இருக்கிறவங்க தான் நாங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நிச்சயமாக
எந்த ஆட்சியும் பிடிக்க முடியாது. அவர்களை இந்த காவி கூட்டம் அந்த காவி கூட்டம் தமிழக அரசியல் விட்டு ஓட ஓட விரட்டும் நாள் மிக குறைவான நாட்களே இருக்கிறது. அந்த குறைவான நாட்கள் தான் இருக்கிறது சகோதரர்களே. அதனால் நம்ம எல்லாரும் பண்ண வேண்டியது என்ன, நம்ம கிட்ட என்ன இருக்கிறது, ரெண்டே மாதங்கள் மூணே மாதங்கள் தான் இருக்கிறது. இருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு முக்கியமான நாட்கள். ஒவ்வொருவருக்கும் நாம் பணிகள் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை 24 மணி நேரம் செய்ய. ஏன்னா சொன்னேன், இத்தனை பட்டியல் சொன்னேன். ஒவ்வொரு வீட்டிலையும் மத்திய அரசாங்கத்தினுடைய பயனாளிகள் இருக்கிறார். மோடி ஐயா திட்டத்தினுடைய பயனாளி இருக்கிறார். அவர்களை சந்திங்க. உங்க வீடு மோடி ஐயா கட்டி கொடுத்த வீடு, உங்க டாய்லெட் மோடி ஐயா கட்டி கொடுத்த டாய்லெட், விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கிறார், காப்பீடு திட்டம் கொடுக்கிறார் என்று ஒவ்வொரு பயனாளிகளிடம் எடுத்து சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, நாம் அமைப்பு ரீதியாக வளர்ந்து கொண்டு வருகிறோம். அதே நேரத்தில் நமக்கு அமைப்பு ரீதியான பணிகளையும் நாம் செய்து வருகிற சட்டமன்ற தேர்தலில், வருகிற சட்டசபை தேர்தலில் என்னுடைய சகோதரன், என்னுடைய பாஜக சகோதரன், என்னுடைய பாஜக சகோதரி சட்டமன்றத்தில் அமர்ந்தே தீர்வா. அது வரலும் எனக்கு ஓய்வில்லை என நாம் அனைவரும் உழைப்போம், உழைப்போம், உழைப்போம். வருங்காலம் பாரதிய ஜனதா கட்சியின் காலம், வருங்காலம் பாரதிய ஜனதா கட்சியின் காலம், வருங்காலம் தாமரையின் காலம், வருகிற அரசியல் பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல், வருகிற ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பதை நாம் அனைவரும் நிர்ணயம் செய்வோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.